சம்பந்தி, இத்தனை நாள் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் எதையுமே வெளிக்காட்டிக்காம உங்க அண்ணன் எப்படி அமைதியா இருந்தாரு? மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும், ஆனா மன்னிச்சதை கூட வெளியே காட்டிக்காம அதை மறைச்சு இயல்பா இருக்கிறதுக்கு அதை விட பெரிய மனசு வேணும். எல்லாருக்குமே என் அண்ணன் ரொம்ப கோபக்காரராகவும் மொரடராகவும் தான் தெரியும். ஆனா அதெல்லாம் அவரோட நோயோட பிரச்சனை சம்பந்தியமா. உண்மையிலேயே அண்ணனோட மனசு வேற யாருக்குமே வராது. பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் எடுத்து வச்சிட்டேன் பூமிகா. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, தனியா எங்கேயும் போயிடாத, போனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கோ. பூமிகா அக்கா ஏன் பொறுப்பு, என்ன மீறி இவங்களை யாரும் தொட முடியாது. யாருமா? நீயா? ஹைதராபாத்ல இருந்து வந்ததுல இருந்து உன்னையும் பிரபாவையும் தனித்தனியா பார்க்கவே முடியல. நீ என்ன பாத்துக்க போறியா? நீயும் பிரபாவும் மாத்தி மாத்தி லுக் விடுறதான் நாங்களா பாத்துட்டு இருக்கோமே. கரெக்டா சொன்ன பூமிகா, இதே இந்த விநாயகம் பிரச்சனை மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயே, பிரபா இசையை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருப்பானா? எப்படியோ அடுத்த வழக்காப்பு இசைக்கு வந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். பாருங்க எப்படி கலாய்க்கிறாங்கன்னு. நீங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? கலாய்க்கிறாங்களா? அப்படியா? எனக்கு எதுவும் கேக்கலையே இசை. ஓய் அண்ணன் பொண்ணு, எங்க அத்தை இப்ப எங்க பக்கம்தான். ஆமா ஆமா, இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. திலீபன் கல்யாணம் மட்டும் முடியட்டும், இசையோட தங்கச்சியும் இங்க வந்துடுறா. சம்பந்தியமா சும்மா இருந்தாலும் சுவாதி சும்மா விட மாட்டா, பதிலுக்கு பதில் பேசி வம்பிழுக்க போறா பாரு. ஐயோ அம்மா நீங்க வேற, சுவாதி இப்பெல்லாம் வாயே திறக்கிறது இல்ல. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து டோட்டல் சேஞ்ச் ஓவர். ஐ திங்க் நம்ம தான் அவளை மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்லுங்க மேடம், இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. சொன்ன மாதிரி எல்லாமே பக்கா மேடம், ஒரு பிரச்சனையும் வராது. பிளான் எக்ஸிக்யூட் பண்ண எந்த சிக்கலும் இல்லல்ல. டவுட்ஃபுல்லா இருந்தா அலர்ட் பண்ணிடுங்க மேடம். ஸ்பாட்ல அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பில்ல. பிரச்சனை பண்ற பிரபாவும் சரவணனும் வெளியில போயிட்டாங்க. கிளம்புனது நாம சேஃப் தான் மேடம். தேங்க்ஸ், அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே மேடம். என்ன சசி, ரூட் கிளியரா? கிளியர் தர்மா, சொல்லாம அடிக்கலாம், நம்ம சேஃப். அப்பா, கோயில்ல போய் மாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு வேட்டி சட்டை எல்லாம் எடுத்து வைக்கவா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. நீ உனக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மறக்காம எடுத்து வச்சுக்கோ. என்ன? சரிப்பா. சீக்கிரமா, லேட் ஆயிட்டு இருக்கு பாரு. அத கொஞ்சம் காட்டு. சரி போய். அப்பா உங்க மாத்திரை பாக்ஸ் கொடுங்களேன், நான் உள்ள வச்சுக்கிறேன். அதெல்லாம் ரேவதி எடுத்து வச்சிட்டாமா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அதான் சொல்றல, நீ எதையும் மறக்காம எடுத்து வச்சுக்க. அப்புறம் இந்த பிரபாவும் சரவணனும் வரேன்னு எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க கொஞ்சம் விசாரிச்சியா? போன் மணிக்கு நிமிஷத்துல வந்துருவாங்கப்பா. சரி அப்ப வரட்டும். அப்பா. என்னமா? அப்பா. என்னமா? ஏன்பா என் முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்க? நான் வீட்டை விட்டு போகணுமாப்பா. நானும் இங்க இல்லாம நீங்களும் ரேவதியும் எப்படிப்பா தனியா இருப்பீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சந்தோஷமா இருந்த எனக்கு அதுவே போதுமா. என்ன, ரெண்டு பொண்ணுங்களுக்கும் உடனே உடனே கல்யாணத்தை பண்ணி அனுப்பிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் மனசுல நிறைய இருக்கு. அதே சமயத்துல எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேச்சு சிரிப்பு சத்தம்னு
கலக்கலன்னு இருந்த இந்த வீடு இனி சத்தமே இல்லாம அமைதியா போயிடுமேங்கிற ஒரு விடுமா. இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிக்கிட்டு என்ன, நான் இருக்கேன், ரேவதி இருக்கா, பாத்துக்கலாமா. அப்பா நைட்லாம் தூங்காம அம்மா படத்து முன்னாடி அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் பாருந்தேன். அக்கா அப்பாவை பார்க்க அடிக்கடி வந்துட்டு போ. என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு நீ தான் செல்ல பொண்ணு. என்ன ரேவதினி, எனக்கும் அப்பா தான் எல்லாமே. நான் வேலைக்கு போகணும், அப்பாவுக்கு உதவியா இருக்கணும், அவர் ஸ்பைன் ஆப்ரேஷனுக்கு நிறைய சம்பாதிக்கணும், அப்பா நல்லா இடணும், உன் காலேஜ், உன் வேலைன்னு ரொம்ப நாள் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். என் நேரம் எதுவுமே நான் யோசிச்ச மாதிரி கரெக்டா அமையல. சென்டிமெண்ட் சீன்ல உள்ள வர்றதுக்கு மணிக்கணுமாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வாங்கப்பா உள்ள வாங்க, வாங்கப்பா வாங்க மாமா. எப்படி அம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. சுவாதி, அப்பாவை எப்ப நினைச்சாலும் வந்து பாத்துட்டு போலாம். அப்பாவை சீக்கிரமா சர்ஜரிக்கு ரெடி பண்ணு, எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். ஆமா சுவாதி, இந்த கல்யாணம் இப்படி அவசரமா நடக்குதுன்னு கவலைப்படாத. சசிரேக்கு அவ சமாளிக்க இது ஒண்ணுதான் வழி. டைம் எடுத்துக்கிட்டா அவ என்ன வேணாலும் செய்வா. புரியுது மாமா. என்னதான் இருந்தாலும் அப்பா தங்கச்சியை விட்டுட்டு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுவாதி வாங்க பாட்டி. வாங்கம்மா. மணியை பாத்துக்கத்தான் ரேவதியும் நானும் இருக்கோம்ல, நீ எதுக்கு பயப்படுற? அவளும் சின்ன பொண்ணு தானே பாட்டி. அக்கா ஃப்ரீயா விடுக்கா, அடிக்கடி வந்துட்டு போ, இங்க தானே இருக்கோம், நாங்களும் உன்ன பாக்க வரோம், அப்பாவை நான் பாத்துக்கறேன்க்கா. மாமா நேரம் ஆயிட்டே இருக்கு, கிளம்பலாமா? ஏப்பா இப்போ எங்களோட பாதுகாப்புக்கு வர்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்திருக்கீங்கன்னா பிரச்சனை அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கா? என் மனசு வேற சரியில்லை. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா இல்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமான்னு ஏதோ யோசனையாவே இருக்குப்பா. மாமா அதுக்குதான் மாமா நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். சுவாதியும் சேஃப், நீங்களும் சேஃப். நாங்க உங்களை அப்படி விட்டுற மாட்டோம் மாமா, வாங்க. சரி சரி சுவாதி, உங்க அம்மா படத்துக்கு விளக்கேத்தி குங்கும வச்சிட்டு வா, அவதான் உனக்கு துணையா இருப்பா. போமா. என்னம்மா இது, இப்படி குங்குமம் கொட்டிடுச்சே. ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுதே. மணி அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ எதுக்கும் பயப்படாத. குங்கும தவறனா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. என்னமாமா நீங்க இதுக்கெல்லாம் போய் எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ஜஸ்ட் கை தவறி கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் கேஷுவலா எடுத்துக்கோங்க மாமா, நீங்க முதல்ல கிளம்புங்க. தம்பி சொல்லுது இல்லப்பா, தைரியமா கிளம்பு. அப்பா நீங்க சகுனம் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நல்லதுதான் நடக்கும். வாங்கப்பா டைம் ஆகுது, போலாம். Thank you.
அந்த ஆளை கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுல பூட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த ஆளால பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். விடு சுமதி, என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். கோயில் வரைக்கும் வந்துட்டோம், இனி அப்படியே கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லாம் கட்டுக்கோப்பா இருந்தா போதும். நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்கு. ஆமா, பிரபாவும் சரவணனும் சுவாதி வீட்டுக்கு போனாங்களே, வீட்ல இருந்து எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்களா? இசை, நீ பிரபா கிட்ட கேட்டியா? ஆன் தி வே கா. இசை, எதுக்கோ பிரபாவையும் சரவணனையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வர சொல்லு. இந்த சசி கூட்டம் எப்போ எங்க என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. அக்கா, போலீஸ் ப்ரொடெக்ஷனை மீறி அவங்க இங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா சசி வேலைக்கே இது ப்ராப்ளம் ஆயிடும். வேலை இல்லைன்னா அவ டம்மி பீஸ் தான். சசி அவ்வளவு அவசரப்பட்டு இங்க எதுவும் செய்ய மாட்டான். நம்ம பயப்படணுங்கிற அவசியமே இல்லக்கா. என்ன தேவங்க, நிச்சயத்துக்கு பண்ண மாதிரி கல்யாணத்துக்கும் கூடவே வந்து பிரச்சனை பண்ண போறாங்களா? இவங்கள சும்மாவே விட கூடாது. அவந்திகா. எஸ்ஐ சார். சொல்லுங்க மேடம். அங்க பாருங்க, எங்களுக்கு போட்டியா இங்கேயும் வந்துட்டாங்க. ஏய் அவந்திகா, சும்மா இருடி. நீ எதுக்கு இதுல தலையிடுற? அம்மா. மேடம், அவங்க கோவில்ல பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. மேடம்க்கு இன்னைக்கு தானே கல்யாணம். நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணலையே, அப்படி எதுவும் பண்ணா சொல்லுங்க. எல்லாருக்கும் அமைதியா இருங்க, நமக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருப்போம், அவங்க குறைச்சா நம்மளும் குறைக்கணுமா என்ன? நம்ம கல்யாண வேலைய பாக்கலாம் அத்த. என்னதுலப்பா கல்யாணம் அதுவுமா இங்க வந்து நின்றுட்டு இருக்க? சசிய நினைச்சு பயப்படுற? மனசு ஒரு மாதிரி இருக்குமா?
அது பயமா ஏமாற்றமா நர்வஸா எதுவுமே புரியல. வர வர கவிதாவோட ஞாபகம் வர அதிகமா வர மாதிரி இருக்கு. சரி விடு திலீபா, அதை மாத்த முடியாது. நடந்ததை விடு, சுவாதியை மனசுல வச்சுக்கோ. இத பாரு, அவ முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பேசிடாத. இன்னைக்கு வரைக்கும் எப்படி எல்லாத்தையும் மறைச்சு நார்மலா இருக்க ட்ரை பண்ணியோ, இனியும் அதே மாதிரி இரு. இல்லனா அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் சுமதி, நான் எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த மாதிரி சூழல்ல அவன் ஞாபகத்தை என்னால அவாய்ட் பண்ண முடியல. இதுல சசி வேற என்ன செய்வாளோன்னு பதட்டமாவே இருக்கு. அதுக்காக தான் சொன்னேன், சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு. நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நாமளும் அங்கேயே விருந்து முடிச்சிருக்கலாம். எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டாவது கல்யாணம் செய்யணும்? உனக்கு தேவையில்லை திலீபா. ஆனால் மணியப்பா வசதியில் குறைவாக இருந்தாலும் செல்வி கல்யாணத்தை எவ்வளோ நல்லா பண்ணாருன்னு மாமா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அட்லீஸ்ட் இந்த சடங்கு கூட இல்லைனா சுவாதிக்குன்னு என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் சுவாதிக்கு இதுதான் முதல் கல்யாணம். அந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்கும் திலீபா, எதை பத்தியும் யோசிக்காத. மாமா என்னமாமா, தங்கச்சி வந்தாதான் ரெடி ஆவீங்களா? இல்ல சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி ஹனிமூனுக்கு அமுச்சு வச்சிடணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வயலினே இல்லாம சோக கீதம் வாசிப்பாரு. மாமாவையும் சுவாதியையும் நம்ம டீம் மாதிரி ஹாப்பி டீமா மாத்தணும். சுவாதி ஏன் தங்கச்சி இல்ல, அதெல்லாம் தேடிடுவா. இல்லைன்னா சொல்லி கொடுத்துருவோம். அதனே நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறப்போ சுவாதிய சும்மா விட்டுருவீங்களா? இசை, கார்ல சாமிக்கு போட வேண்டிய விளக்கு மாலை திரியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து. சரிங்க. ஒரு பைக்கு எதுக்கு ரெண்டு பேரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க மேடம், நீங்க வாங்க மேடம், நான் கூட வரேன். ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க டைம் ஆகுது. அத்தை நீங்க போங்க, மாமா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நாங்க பேசிட்டு வரோம். என்ன பேச போறீங்க? சும்மா அத்தை நீங்க போங்க. சரி சரி சீக்கிரம் வாங்க. மாமா என்ன வெக்கப்படுறீங்களா? வராங்க பாரு. சசி, நம்ம திலீபன் ஃபாரின் மாப்பிள, ஏசி இருக்கிற கோயில பாத்திருந்தா வசதியா இருந்திருக்கும். எனக்காக என் மாப்பிள எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, தங்கமான மனுஷன். வா போலாம். கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. சம்பந்தியம்மா விளக்கு ஏத்துட்டீங்களா? ஏன் சம்பந்தி, கல்யாணம் முடிஞ்சு மதிய விருந்து வீட்டில தானே? நான் எங்க வீட்டிலயே ரெடி பண்ண சொல்றேன், எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. இல்ல சம்பந்தியம்மா, எல்லாமே சொல்லியாச்சு, ரெடி ஆயிடும். நீங்க மத்த விளக்கு ஏத்துங்க. நீங்க போங்க.
முன்னாடி ஏதோ சிவில் கேஸ் டைவர்ஸ் கேஸ்னு பேசிக்கிட்டு இருந்த. இப்போ ஏதோ கிரிமினல்ஸ் எல்லாம் கான்டாக்ட் வச்சிட்டு இருக்க. நீ என்ன ஓட்டு கேட்டுட்டு இருந்தியா? நீ என்ன பூட்ன ரூம் குள்ளே பேசிக்கிட்டு இருந்த? இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ். எந்த காலத்துலயும் மனுஷ மனுஷனா தான் இருக்கணும், புரியுதா? இத பாரு, இப்பலாம் ப்ரொபஷனலியும் சரி பிசினஸ்லயும் சரி போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் அவன் தன்னை காப்பாத்திக்கணும்னு போராடிட்டு இருக்கான். அந்த போராட்டத்துல அடுத்தவன் அடிக்கணுங்கிற நிலைமை வந்தா முதல்ல அடிக்கிறவன் தான் புத்திசாலி.